வணக்கம் டெக் தெலிவாஸ் இன்னைக்கு வழக்கம் போல அதாவது நேத்தி ரொம்ப சூப்பரான ஒரு ஆதரவெல்லாம் கொடுத்துருந்தீங்க ஏன்னா நேத்தி தான் இருக்கிறதே லாங்கஸ்ட் வீடியோ நினைக்கிறேன் இப்போ ரீசெண்டாக போட்ட டைம்ஸ்ல அவ்வளோ நியூஸை கொண்டு வந்தேன் ஸோ இன்னிக்கும் எக்கச்சக்கமான நியூஸ் இருக்கு எல்லா நியூஸுமே சூப்பரான நியூஸ் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்பாக மாஸ்க் போடுங்க வெளியில போறது அவாய்ட் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ஆண்ட் சானிடைஸ் பண்ணுங்க அண்ட் ஸ்டே சேஃப் ஸ்டே ஹெல்த்தி சீக்கிரமாகவே கொரோனா நம்ம அடிச்சு துறந்துட்டு வெளியில ஜாலியாக சேஃபா இருப்போம் ஓகே முதல் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேத்தி சொல்லியிருந்தேன் ஏர்டெல் கொஞ்சம் இலவசமான ஒரு சில பேக்ஸ் தராங்க அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டமாக்கா டபுள் டாக் டைம் டபுள் வேலிடி இதெல்லாம் வந்து தராங்கன்னு சொல்லி அதே மாதிரியான பிளானை இப்போ ஓடோஃபோன் ஐடியாலையும் தந்திருக்காங்க எஸ் டைப் ஆஃப் பிளான் தான் ஸோ உங்களுக்கு நாற்பத்தொம்பது ரூபா பேக்கணும் அப்படி இலவசமாக இருக்கும் அண்ட் செவன்ட்டி நைன் பேக்னா அப்படி டபுள் டாக் டைம் வந்து கிடைக்கணுன்றது போல சொல்லிட்டாங்க யாராச்சும் ஓடஃபோன் கஸ்டமர்ஸ் இருந்தீங்கன்னா அவைல் பண்ணிக்கோங்க அண்ட் பிஎஸ்என்எல்லும் இப்போ வந்து நாங்கள் வேலிட் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் ஒரு சில டேட்டாவும் வந்து ஃப்ரீயாக தரும் ஹண்ட்ரட் மினிட்ஸ் வந்து நாங்கள் இலவசமாக தரோன்றதை போல சொல்கிறாங்க அஃபெக்டான கஸ்டமர்ஸ்க்கு அது எப்படி அஃபெக்டான கஸ்டமர்ஸ் கண்டுபிடிப்பாங்கன்னு தெரியல மொத்தமாகவே எல்லாருக்குமே தந்த நல்லாயிருக்கும் என்கிட்டையும் ஒரு சிம் இருக்குது ஆன்லைன் ஸ்கேம்ஸ் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃப்ராட்ஸ் இதை சார்ந்த கம்ப்ளைண்ட்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட கடந்த பதினாலு மாதத்தில் ஒன் மில்லியன் கம்ப்ளைண்ட்ஸ் அதாவது பத்து லட்சம் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து எஃபிஐ கிட்ட ரிஜிஸ்டர் ஆகிருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ எஃபிஐன்றது யூஎஸ்ல இருக்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அங்கே மட்டுமே ஒன் மில்லியன் கம்ப்ளைண்ட்ஸ்னா இன்னும் இந்தியாவிலலாம் அந்த மாதிரி இல்லை வந்திருந்தா இங்கே இன்னும் கோடி கணக்கில் போயிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ பேர் வந்து ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க நம்ம மக்களும் பாதி பேர் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ மாட்டிக்கிட்டே இருக்காங்க ஸோ ஸ்டே சேஃப் நேத்தி கூகுள் உடைய ஈவெண்ட் இருந்தது ஸோ கூகுள் ஐஓ ஈவெண்ட்னா என்னென்னு தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ வருஷம் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிராண்டும் ஸ்மார்ட் ஃபோன்ஸை லான்ச் பண்ணுற மாதிரி கூகுள் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் என்னென்ன அடுத்தது வர நாங்கள் என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் கொண்டு வர போகிறோம் சாஃப்ட்வேர் மாதிரியோ இல்லை ஃபோன் மாதிரியோ என்ன இருக்கோ நாங்கள் கொண்டு வர போகிறோன்றது வந்து சின்ன சின்னதாக வந்து சொல்லுவாங்க ஸோ நேத்தி அந்த ஈவெண்ட் வந்து வச்சுருந்தாங்க அதில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது ஒரு சில முக்கியமான விஷயங்கள் மட்டும் என்னன்றது அந்த நியூஸில் சொல்கிறேன் ஓகேவா ஸோ ஃபஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஹெல்த் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ இது என்ன ஒரு ஏ யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன்லேயே அந்த ஆப்

வந்து இன்னும் நாங்கள் டெவலப் பண்ண போகிறோம் ஸோ அவங்களுடைய லங்ஸ் எப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு அவங்களுக்கு உத உடலில் இருக்கக்கூடிய மற்ற உறுப்புகள்லாம் வந்து எந்த மாதிரி இருக்குன்ற செயல்பாடுகள் எல்லாம் கூட மெஷர் பண்ணுறதுக்கு இந்த கூகுள் ஹெல்த் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆப்பை வந்து நாங்கள் ட்ரெயின் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க சூப்பரான ஒரு விஷயங்க ஒரு டெக்னாலஜியை எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ண வைக்க முடியணுமோ அந்த மாதிரி அதுவும் இந்த டைமில் கொண்டு வராங்கன்றது தான் ரொம்ப நல்ல விஷயம் அதனால தான் இதை ஃபஸ்ட்டு கவர் பண்ணுறேன் மே பதினைந்தாம் தேதி மே பதினைந்தாம் தேதி அப்படின்றதெல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போது இந்திய அரசாங்கத்தில் ஒரு சில பேர்லாம் வந்து இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன் எப்படி சொல்கிறேன்னா மே பதினைந்தாம் தேதிக்கு முன்னாடி இதை சொல்லியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு வாட்ஸ்அப் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா மெய்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஐடி ஓகேங்களா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அவங்க தான் ஸோ இந்த மினிஸ்ட்ரி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லைப்பா இந்த மாதிரிலாம் நீங்கள் பிரைவசி இந்தியாவில் கொண்டு வர்றது நாங்கள் ஒத்துக்கவே முடியாது இது வந்து மக்களுடைய அந்த நம்பிக்கை தன்மையாமல் இருக்கட்டும் இல்லை வந்து அவங்களுடைய ப்ரைவசியை வந்து ஏன் இந்த மாதிரி நீங்கள் விளையாடுறீங்க நீங்கள் இந்த மாதம் இறுதிக்குள்ளாக இப்போ நீங்கள் கொண்டு வந்த இந்த ப்ரைவசியை கம்பல்சரி ரிட்டன் எடுத்தே ஆகணும் அப்படின்றது போல் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்களாம் ஸோ இதுக்கு மேலே யாரெல்லாம் வந்து வாட்ஸ்அப்புடைய பிரைவசி நல்லதுதான் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுறாங்களோ சப்போர்ட் பண்ணிக்கோங்க நோ ப்ராப்ளம் கவர்மெண்ட்டே சொல்லியாச்சு ரிட்டன் வாங்கணும்னு சொல்லி பார்க்கலாம் கூகுள் ஐவோட அடுத்ததாக அவங்க கொண்டு வந்த பெரிய விஷயம் என்னென்னா ஆண்ட்ராய்ட் உடைய ப்ரிவியூவை வந்து கொண்டு வந்திருக்காங்க எஸ் இது இப்படி தான் இருக்க போது அப்படி தான் இருக்கிற போது அப்படிதான் வந்து கொண்டு வந்திருக்காங்க பார்க்கறதுக்கு இமேஜ் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு நானும் இன்ஸ்டால் பண்ணலான்னு ட்ரை பண்ணேன் ஆனால் ஒன் ப்ளஸ் ஃபோனில் ட்ரை பண்ணலான்னு யோசிக்கும் போது தான் ஒரு மிகப்பெரிய பூகவம் புஃப் அப்படின்னு வெடிச்சது என்னடானா ஏற்கனவே ஒன் ப்ளஸ் ஃபோனில் ட்ரை பண்ணவங்க எல்லாருத்துமே ஃபோன் வந்து பிரிக் ஆகிடுச்சான் பிரிக் அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது நீங்கள் எடுத்துகிட்டு போய் வீடு கட்டுறதுக்கு தான் வைக்கணும் அந்த ஐஃபோனை சே அந்த ஃபோனை ஸோ அந்த லெவலுக்கு லெவல்காராயும் எதுவுமே யூஸே பண்ண முடியாது பிரிக் ஆகிடும் அது இந்த லாக் எடுத்துகிட்டு போய் சர்வீஸ் சென்டர்லேயும் வந்து கொடுக்க முடியாது அதனால் ஒன் ப்ளஸ் டீமே என்ன பண்ணியிருக்காங்க அந்த ரோல் அதாவது பீட்டா விஷன் இருக்கு பார்த்திங்கன்னா அப்படியே வந்து வாபஸ் வாங்கிட்டாங்களாம் ஸோ யாரும் இன்ஸ்டால் பண்ணாதுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் பார்க்கலாம் ஏதாச்சும் ஒரு ஃபோனில் இன்ஸ்டால் பண்ண முடிஞ்சதுனா சீக்கிரமாக இந்த ஆண்ட்ராய்ட் டுவல் உண்மையிலேயே யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்கிறத சொல்கிறேன் இப்போ இந்த ஆன்லைன் கிளாஸ் இந்த ஆன்லைன் மீட்டிங்லலாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடக்குது நீங்கள் நிறைய காமெடி சேனல்ஸ்லாம் எந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறாங்கன்றத வந்து பார்த்துருப்பீங்க ஸோ நான் பர்சனலாக எதுவுமே வந்து அட்டன் பண்ணல நான் அட்டன் பண்ணுறதான் கொஞ்சம் மீட்டிங்ஸ்லாம் அட்டன் பண்ணுவேன் ஸோ அதுலேயும் ஒரு சில காமெடியெல்லாம் நடக்கும் ஸோ இப்போ இந்த காமெடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது இல்லையா இதெல்லாம் வந்து பிடிக்கிறதுக்கு ஃபேக் பஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புது டூலை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஐஐடி மற்றும் ஆஸ்திரேலியன் ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் வந்து சேர்ந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இது என்னடா பண்ணணும்னா இப்போ ஆன்லைனில் ஒரு இருபது பேர் முப்பது பேர்லாம் ஒன்றா உட்காந்து ஒரு சார் வந்து கிளாஸ் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அதில் தீர்னு யாராச்சும் வந்து வேற ஆளை வச்சு அட்டன் பண்ண வைக்கலாம் சும்மா முப்பது பேர் தெரியாதுன்ற மாதிரி பண்ணாங்கன்னா இந்த ஆப் வந்து அதை கண்டுபிடிச்சிருப்போம் இந்த சாஃப்ட்வேர் வந்து அது கண்டுபிடிச்சிருவோம் யாராச்சும் வேற ஆள் மாற்றி உக்காந்தாங்கன்னா கண்டுபிடிச்சிருவான் ஒன்று எக்ஸாம்ஸ்லாம் வந்து ஆன்லைன் எக்ஸாம் எல்லாம் வந்து மாட்டுவாங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா யாராச்சும் வந்து சத்தம் பொருட் ஓய் சாரே அந்த மாதிரிலாம் வந்து கிண்டல் பண்ணிட்டு கம்மன் ஆடுறாங்க பாத்தீங்களா இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சு ட்ரேஸ் பண்ணும்போது யார் சத்தம் போட்டாங்கன்றத அது டிரெக்ட் பண்ணி எடுத்து அப்படியே ஜூம் பண்ணி காமிச்சிருவான் இதுவும் ஒன்று கிண்டல் பண்றவங்களையும் காமிச்சிடும் பிளஸ் ஏதாச்சும் இந்த மாதிரிலாம் வந்து நடந்தாலும் வந்து காமிச்சிருவான் சோ இனிமேட் இந்த ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணும்போது மீட்டிங்லாம் அட்டன் பண்ணும்போது கொஞ்சம் உஷாராதாங்க அட்டன் பண்ணணும் இந்த சாஃப்டேர்ல வந்துருச்சுன்னா சோ பி கேர்ஃபுல் அடுத்தது கூகுள் ஈவெண்ட்ல என்ன கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் மற்றும் கூகுள் ரெண்டு பேரும் இணைந்து வந்து பணியாற்றுறதா சொல்லியிருக்காங்க எந்த விஷயத்துக்குன்னா ஸ்மார்ட் வாட்ச் ஓஎஸ்க்கு எஸ் இது வரைக்கும் ஒரு ஆண்ட்ராய்ட் செக்மெண்ட்டில் பார்க்கும்போது ரெண்டு ஓஎஸ் தான் டாப்பில் இருந்தது இருக்கிறதே ரெண்டு தான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு டாப்பில் இருக்குது இன்னும் ஒரு சில இருக்குது பட் டாப்பில் ரெண்டு அது எதுலான்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கூகுளுடைய வியர் ஓஎஸ் இன்னொன்று சாம்சங் உடைய டைசன் ஓஎஸ் ஸோ இது ரெண்டுத்தையுமே இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி ஒரே ஓஎஸை வந்து நாங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா ஆப்டிமைஸ் பண்ணி தயாரிக்க போகிறோம் அப்படின்றது போல் சொல்லியிருக்காங்க ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா நான் கிட்டத்தட்ட எல்லா வச்சுமே வந்து டெஸ்ட் இருக்கேன் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது அதில் இருக்காது இது நல்லாயிருக்கும் இது இது நல்லாயிருக்கும் இப்போ ரெண்டுமே சேர்ந்து ஒன்றா ஒர்க் பண்ணும்போது நாம்ப நாம் வாங்கிறதுக்கு ஒரு கரெக்டான டெக்னாலஜி ரெண்டு சைட்லேருந்துமே கிடைக்கும்போது நல்லாயிருக்கும் இந்த மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் என்ன பண்ணுறாங்கன்றது எனக்கு புரியலைங்க பிகாஸ் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் விண்டோஸ் டென் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து வரப்போகுதுன்றது போல் சொல்லியிருந்தாங்க இப்போ இதை அஃபிஷியலாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க எஸ் கிளோஸ் பண்ணிட்டாங்க ஓகேவா ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் நாங்கள் வருங்காலத்தில் விண்டோஸில் ஒரு சில விண்டோஸில் கொண்டு வருவோன்னு சொல்கிறாங்க எனக்கு விண்டோஸ் வெர்ஷன் அப்போ அப்புறமா எப்படாக கொண்டு வருவீங்க புது விண்டோஸ் வெர்ஷன் ஏன்னா டென்லாம் வந்து ரொம்ப கடுப்பு எடுத்ததுக்கு என்ன பட் டென் எக்ஸ் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும்லாம் வந்து எதுவுமே வந்து சொல்ல ஆன்லைனில் இப்படின்லாம் லீக் பண்ணுவாங்க பட் ஃபைனலாக நம்மக்கிட்ட வரும்போது அது கம்ப்ளீட்லி வேறு மாதிரி இருக்கும் அதனால் அதை பற்றி நம்ம எதுவுமே அதிகமாக யோசிக்க வேண்டாம் வரட்டும் அப்புறமா பார்க்கலாம் அடுத்ததாக கூகுள் விவண்டில் லான்ச் பண்ணது இந்த க்ரோம் ப்ரௌசரில் டூப்ளெக்ஸ்ட்டு டெக்னாலஜி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்களா ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம க்ரோமில் வந்து நம்மளுடைய பாஸ்வேர்ட்ஸ்லாம் வந்து சேவ் பண்ணி இருந்தோம் அப்படின்ற பட்சத்தில் அந்த பாஸ்வேர்ட் ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படி ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே அது எங்கேயாச்சும் காம்ப்ரமைஸ் ஆயிருந்தா நீங்கள் மாத்திரம்னு சொல்லி அதுவே வந்து எடுத்து கொடுக்கும் ப்ளஸ் உங்களுடைய பாஸ்வேர்ட்லாம் ரொம்ப செக்யூராக இருக்கிறதுக்கு இந்த டெக்னாலஜி ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறாங்க இது சும்மா ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இந்த டெக்னாலஜி வந்து பண்ணும் பட் அதெல்லாம் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும்போது என் கையில் கிடைக்கும்போது எப்படி இருக்குன்றது யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லு ஜஸ்ட் வாயிலே வர சொல்லாதல மே இருபத்தி ஓராம் தேதி ஒரிஜினல் கிளப் ஹவுஸ் ஆப்பை வந்து ஆண்ட்ராய்ட் வருஷனுக்கு லான்ச் பண்ண போகிறாங்க எஸ் இந்தியாவிலேயும் லான்ச் ஆகும்போது இருபத்தி ஒராம் தேதி கன்ஃபார்மாக வந்து பண்ணிட்டாங்க ஸோ கிளப் ஹவுஸ் அப்படின்னா என்னென்னு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் ஒரு ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக ஐஓஎஸ் வச்சு நிற்கிறவங்கலாம் அக்கப்போர் அவ்வளோ பண்ணாங்க இந்த ஆப்பில் தானே இருக்கேன் இதை தானா யூஸ் பண்ணுறேன் இப்படி இருக்குது அப்படி இருக்குதுலாம் பயங்கரமாக வந்து கதை விட்டுனே இருந்தாங்க ஆண்ட்ராய்டு வரட்டும் உண்மையிலேயே அந்த கதை கதையாக இருக்கா இல்லை கதையாகவே போயிடுதான்றதை பார்க்கலாம் ஸோ நம்மளுடைய பிரைம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ண கையோட இன்றி ஐபி கொஸ்டின்னு கேட்குறேன் ஸோ என்ன ஐபி கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வர வர வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் பதினைந்து நிமிஷம்லாம் டெக்னிக்ஸ் வந்து போட்டுட்டு இருக்கோம் ஸோ நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா நீங்கள் டெய்லி நம்மளுடைய பிரைம் வந்து பார்க்குறீங்களா ஸோ டெய்லி பார்க்குறீங்களா ஸோ பிரைம் வெயிட் பண்ணி பார்க்குறீங்களா இல்லை டைம் இருக்கும்போது வந்து பார்க்குறீங்களா ஸோ இதே என்னுடைய கேள்வி ஒரு ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பேன் ஐபட்டில் அதாவது கம்யூனி டேபில் கொடுத்துருப்பேன் மறக்காமல் வந்து ஒட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன மாதிரி பார்க்குறீங்க எப்படி பார்க்குறீங்கன்றதை தெரிஞ்சுக்கிச்சுன்னா ஸோ தெரிஞ்சுது நான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து உங்களுக்கு இன்னும் ப்ரொசீட் பண்ணி கொண்டு வரதுக்கான ஒரு வாய்ப்புகளாக இருக்கும் ஸோ அதனால தான் மறக்காமல் வந்து ஓட் பண்ணுங்க இது ஒன்று அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நம்மளுடைய சூப்பர் கமெண்ட்ஸ் இந்த மூன்று பேர் தான் ஸோ மூன்று பேருக்குமே மிகப்பெரிய நன்றிகள் போகோ எம் த்ரீ ஃபைவ் ஜி இல்லை போகோ எம் த்ரீ ப்ரோ ஃபைவ் ஜி ஏன்னா ஒரே பேரில் நிறைய லான்ச் பண்ணாங்களா கன்ஃபியூஷனோ கன்ஃபியூஷன் கம்ஃபியூஷனோ மாஃபியா ஓகே சரி ஓகே போகோ எம் த்ரீ ப்ரோ ஃபைவ் ஜி இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ அஃபிஷியலாக க்ளோபலாக வந்து காமிச்சிருக்காங்க இந்தியாவில் கிடையாது க்ளோபலாக வந்து காமிச்சிருக்காங்க ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பின்பக்க டிசைன் பாருங்கள் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தத கொஞ்சம் மாடிஃபிகேஷன் வச்சுருக்காங்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது தான் சொல்ல முடியும் நல்லா இருக்கையில் இருந்தது கைல வந்து மட்டும் சொல்ல முடியும் ஸோ ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இல்லை டைமண்ட் சிட்டி செவன் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃபைவ் டவுசன் எம்ஸ்னா பேட்டி இருக்குது எயிட்டீன் வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் மட்டும் தான் இருக்குது இதுன்னு தெரியல அண்ட் நைண்டி ஹேர்ட்ஸ்க்கான ரஃப்ரெஷ்ஷ் மட்டும் தான் இருக்கு ஃபுல்லச் ரி ப்ளஸ் ரசோஷேஷன் சொல்லியிருக்காங்க அமலோ டிஸ்பிளேவான்னு சொல்லலை இன் டிஸ்பிளேஃபிங் பிசன்ஸ் இருக்கான்னு சொல்ல ஸோ நிறைய விஷயங்கள் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது ஃபார்ட்டி மேப்ஸ்லான கேமராவும் வந்துருக்கு இதை தவிர வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு வந்து தெரிலிங்க ஏன்னா விலையும் இந்தியாவில் வர வரைக்கும் நம்மளும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஆனால் ஒரு வேலை இவங்க ஆமலர் டிஸ்பிளே கொடுக்காததுனால தான் வெறும் நைன்ட்டி அட்ஷன் சொல்கிறாங்களோ எனக்கும் டவுட்டாக இருக்குது பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு இது இந்தியாவில் வரும்போது ஒரு ரூபாய் ப்ரைஸில் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் லெட்ஸி நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குதா என்ன என்கிட்ட கேட்டாங்கன்னா நான் அந்த ப்ரைஸில் லான்ச் பண்ணுங்கன்னு சொல்வேன் அந்த வேலைக்கு வந்தால் ஓகே ஸோ இன்றைய டெக்நியூஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் வெறும் டெக்னியூஸ் மட்டும் கிடையாது இன்னைக்கு சூப்பரான ஆட்டோ நியூஸ் கொண்டு வந்துருக்கேன் என்னென்னு பார்த்திங்கன்னா ராயல் என்ஃபீல்டை பற்றி எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும் ஓகேவா ஸோ நானும் வந்து டெஸ்ட் ட்ரைலாம் வந்து பண்ணி எல்லாம் வீடியோலாம் எடுத்து இருக்கேன் ஒரு மா நாலு மாதம் ஆகுது இன்னும் வீடியோ எடிட் பண்ணி அப்படியே ரெடியாக இருக்குது அப்லோட் மட்டும் தான் பண்ணலாம் தமிழ் சொல்ல சேனலில் பட் சீக்கிரமாக வந்துடும் என்ன ஏதுன்றதெல்லாம் வந்து ரெடியாக வந்து கொண்டு வந்து நான் சொல்ல வந்த முக்கியமான விஷயத்துக்கான ஒரு நியூஸ் வந்து இன்றைக்கி எனக்கு கிடச்சிருக்கு அதை நான் சொல்கிறேன் கடந்த டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆ கரெக்ட் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுலேருந்து இப்போது ஏப்ரல் வரைக்கும் இந்த கடந்த ஒரு ஐந்து மாதம் வச்சுக்கோங்க இந்த அஞ்சு மாதத்தில் ராயல் என்ஃபீல்ட்லேருந்து ஏதாச்சும் பைக்கை நீங்கள் வாங்கியிருக்கீங்க அது மீட்டியராக இருக்கட்டும் கிளாசிக்காக இருக்கட்டும் இல்லை எதுவாக வேணாலும் இருக்கட்டும் ஸோ புல்லட்டாக இருக்கட்டும் இந்த மாதிரி நீங்கள் எந்த பைக்கை வாங்கியிருந்தாலும் நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் சர்வீஸ் சென்டரில் சீக்கிரமாக விடுங்க ஓப்பன் ஆனதுக்கப்புறம் விடுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஏன் நான் நிறைய ப்ராப்ளம் வந்துட்டுருக்கேன் அதுவும் பர்டிகுலர்லி அந்த ஐந்து மாதம் வந்து அவங்க வித்த நிறைய மாடலில் வந்து ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிறாங்க எக்ஸாக்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ட்டி இக்னீஷன் காயில் வந்து இருக்கிறதுனால நாங்கள் நிறைய ரீகால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட மேற்பட்ட ராயல் என்பீல்டு பைக்ஸ் எல்லாம் ரீகால் பண்ணிருக்காங்களா அதனால தான் நான் வந்து வாங்குறதுக்கு ரொம்ப தங்கிட்டே இருந்தேன் ஸோ அதை நான் வீடியோவில் சொல்கிறேன் என்ன இது நான் டெஸ்ரைட்லாம் வந்து பண்ணிச்சிருக்கேன் தனியாக இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ இது ஃபஸ்ட் நியூஸ் ரெண்டாவது நியூஸ் ஹீரோ மோட்டார் கார் மற்றும் ஹார்லி டேவிட்ஸ் பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்கன்றது உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும் ஏற்கனவே தெரியலன்னா இப்போ தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா ஸோ இவங்க இப்போ ஒரு புது பைக் கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணுறாங்களா ஹீரோடைய பிராண்டிங்ல ஸோ என்ன பைக்குன்னு பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டுக்கு போட்டியாக ஒரு பைக்கை கொண்டு வர போகிறாங்களாம் அண்ட் அந்த பைக் ஃபைவ் ஹண்ட்ரட் சிசி பைக்காக இருக்கும்னு சொல்கிறாங்க பொம்மையெல்லாம் அதை இமேஜெல்லாம் வந்து பார்க்கும்போது நல்லா இருக்க மாதிரி தான் தெரியுது பட் ஸ்டில் ஃபைவ் ஹண்ட்ரட் சிசின்றது எனக்கு எனக்கு பர்சனலி கொஞ்சம் ஓவர் தான் பட் மேபி யாராச்சும் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு சாம காம்படிஷனாக இருக்கும் ராயல் என்ஃபீல்டுக்கு அதுவும் குறிப்பாக லெட் சி வர்ற வரைக்கும் நம்ம கையில் கிடைக்கிற வரைக்கும் எதுவுமே வந்து உத்தரவாதம் கிடையாது பொம்மையெல்லாம் பார்த்து நம்ம ஏமாறக்கூடாது வந்தால் தான் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும் அண்ட் வர்ற சமயத்தில் நம்ம மேபி அதுக்குள்ளெல்லாம் கொஞ்சம் நல்லா தயாராகி இருந்தோன்னா டெஸ்ட் ட்ரைவ் ஒன் பண்ணிடலாம் ஓகேவா அவளர் நண்பர்களை இன்றைய பிரைம் செய்திகள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் டெக் நியூஸ் ஆட்டோ நியூஸ் நிறைய பெருசாக வந்து சொல்லியிருந்தாலும் எல்லாமே இன்ட்ரஸ்டிங்காக இருக்கிறதெல்லாம் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் இன்னுமே நிறையா இருக்குது பட் நான் ஸ்பிப் பண்ணி உங்களுக்கு நல்லா ஹேண்ட் பிக்டு நியூஸ் அப்படியே கையால் வந்து நானே வந்து கையால் பறித்து பறித்து உங்களுக்கு வந்து கொண்டு வந்திருக்கேன்னு தான் சொல்லும் அந்த மாதிரி நியூஸ்லாம் வந்து கொண்டு வந்திருந்தேன் ஸோ எல்லாமே பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுறீங்களோ இல்லையோ மறக்காம உங்கள் நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரிலாம் டெக் நியூஸ் இருக்குது இதை விட வேறு என்ன வேலை நார்மல் நியூஸ் எல்லாம் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ண டைம் வேஸ்ட்டுன்னு சொல்லக்கூடாது நார்மல் நியூஸ் எல்லாம் பார்க்குற அதே சமயத்தில் இது ஒரு பத்து நிமிஷம் பார்த்துட்டு போப்பான்னு ஷேர் பண்ணிவிடுங்க அண்ட் அதுக்கப்புறமா லைக் பண்ணிவிடுங்க ஓகே சோ மீண்டும் உங்களை நாளை நியூஸில் சந்திக்கிறேன் வாழ்க தமிழ் வாழ டெக்னாலஜி